வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு, அதாவது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதாவது உயர் வகுப்பினரில் பின்தங்கிய ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு. இது வந்து பார்த்திங்கன்னா 2019 வந்து சட்டத்திருத்தம் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. மொத்தம் 5 நீதிபதிகளில் 3 நீதிபதிகள் இந்த மத்திய அரசு மாநில அரசு வேலைவாய்ப்புகளில் இடபிள்யூஎஸ் 10% ஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க. 2 நீதிபதிகள்லாம் இந்த தீர்ப்புக்கு எதிராக இருந்தாங்க, 3 நீதிபதிகள் ஆதரவாக இருந்ததுனால இந்த 10% ஒதுக்கீடு இடபிள்யூஎஸ்க்கு செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் யார் வரப்போகிறாங்க, இதில் யாராருக்கு நன்மையாக இருக்க போது யாருக்கு தீமையாக இருக்க போது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இடபிள்யூஎஸ் 10% இடஒதுக்கீடு மத்திய அரசு மாநில அரசு வேலைவாய்ப்புகளில் அரசு வேலைவாய்ப்புகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது பார்க்கலாம். ரிசர்வேஷன் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இது வந்து தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்புகளை தொடர்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், இப்போ மத்திய அரசு இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா கம்யூனிட்டிஸ் பார்க்கும்போது எஸ்சி கம்யூனிட்டி வந்து 15%, எஸ்டி 7.5% கொடுக்குறாங்க, ஓபிசி அதாவது எஸ்சி எஸ்டி இதில் வராதவங்க ஓபிசி பிசி எம்பிசி வந்து ஓபிசி கேட்டகரியில் வராங்க, இவங்க 27% இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரலில் மொத்தம் 50.5% இருந்தது, 50.5% இடஒதுக்கீடு ஜென்ரல் கேட்டகரி. இப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரி பொது பிரிவினரில் உயர் வகுப்பினரில் பிற்படுத்தப்பட்ட ஏழைகளை தான் இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இடபிள்யூஎஸ்ன்னு பிரிக்கிறார். இவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு, புரியுதுங்களா? இவங்களுக்கு சில ரூல்ஸ் வச்சுருக்கு, இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரி வர்றதுக்கு இவ்வளோ தான் ஆண்டுக்கு வருமானம் இருக்கணும், இத்தனை அடிக்கு மேலே நீ உங்களுக்கு சொந்த வீடு இருக்கக்கூடாது, நிலம் இருக்கக்கூடாது, இத்தனை ஏக்கருக்கு மேலே இருக்கக்கூடாது, அப்படின்னு நிறையா ரூல்ஸ் இருக்குது. இடபிள்யூஎஸ் பிரிச்சிருக்காங்க. அப்போ 50.5% ஜென்ரல் கேட்டகரியில் இடபிள்யூஎஸ் 10%, ஜென்ரல் 40.5%, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்சி இதுக்குள்ளே எஸ்சி கேண்டிடேட் மட்டும் போவாங்க, எஸ்டிக்குள்ளே எஸ்டி போவாங்க, ஓபிசியில் ஓபிசி போவாங்க. இப்போ இந்த ஜென்ரல் கேட்டகரியில் வந்து ஜென்ரல் எல்லா கம்யூனிட்டியுமே இதுக்குள்ளே வரலாம், இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இடபிள்யூஎஸ் கேட்டகரி மட்டும்தான் போக முடியும். அப்போ பார்த்தா இப்போ ஜென்ரல் 50.5 இருந்தது இப்போ 40.5 ஆயிடுச்சு. அப்போ ஜென்ரலுடைய அந்த சதவீதம் கம்மியாக இருக்குது, அந்த கம்மியான 10% இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு போகுது. இது மத்திய அரசுகள் எதோ இடஒதுக்கீடு இப்படி தான் இனி நடைமுறையில் வரும். அதே போல் பார்த்தீங்கன்னா மாநில அரசு தமிழக அரசுடைய இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா எஸ்சி 15%, இது எஸ்சிஏ அருந்ததியர் எஸ்சிஏ அருந்ததியர் 3%, எஸ்டி 1%, பலகுணியினர் அடுத்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பிசி 26.5%, பிற்படுத்தப்பட்ட வகுப்புலேயே முஸ்லீம் பிசி முஸ்லீம் 3.5%, அடுத்து எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் 20%. பார்த்தீங்களா மொத்தம் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு அப்படின்னா எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 69% இடஒதுக்கீடு. அப்போ மீதி ஜென்ரல் கேட்டகரியில் எவ்வளோ பேர் வராங்க, 31% வராங்க. அப்போ இந்த 31% ஜென்ரல் கேட்டகரியில் இருக்காங்க, அதாவது கம்யூனிட்டியில் இருக்கவங்க கம்யூனிட்டிக்குள்ளே போயிடுவாங்க, இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டியில் இல்லாதவங்களும் ஜென்ரல் கேட்டகரியில் வருவாங்க, அந்த கம்யூனிட்டி இருக்கிறவங்களும் ஜென்ரல் கேட்டகரிக்குள்ளே வரலாம். 31% இருந்தது. அப்போ அதில் என்ன பண்ணுறாங்க, உயர் வகுப்பினரில் மிக பிற்படுத்தப்பட்ட ஏழைகளுக்கு ஒரு ஒதுக்கீடு கொடுக்குறாங்க, அதான் இடபிள்யூஎஸ் 10%. அப்போ 31% இருந்த ஜென்ரல் கேட்டகரி என்னவாக மாறுது, 21% மாறுது. அப்போ ஜென்ரலுடைய லெவல் கம்மி, அந்த சதவீத லெவல் கம்மியாகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த ஜென்ரல் எடுக்கிறவங்க மித்த கம்யூனிட்டிக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். இப்போ இடபிள்யூஎஸ் தனியாக போயிட்டாங்க, இப்போ அதுக்குள்ளே தான் அவங்க 10% ஒதுக்கிட்டு அதுக்கு அவங்க தனியாக அவங்க மட்டும்தான் அதை வந்து பயன்படுத்தவே முடியும், ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூடியூப் ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் கேட்டு ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு படம் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் ரீசெண்டாக, என்னங்க சார் உங்கள் சட்டம் அப்படிங்கிற படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட வகுப்புனே மிக ஏழ்மையான பேர் எடுத்துக்கலாம், சொல்லுவாங்க பிராமண வகுப்புலேயே அந்த ஒரு ஏழ்மையான மாணவர் வந்து டிஎன்பிசி தேர்வில் இருப்பார், அவரால் அந்த இடஒதுக்கீடு வாங்க முடியாதான் அது கிடைக்காம கூட போகலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இங்கே போய்கிட்டு வரும். இது வந்து ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் ஒரு காலத்தில் கொடுத்துருப்பாங்க, தொடர்ந்து நடந்துருக்கணும். இது வந்து எப்படின்னா ஒரு இடஒதுக்கீடு ஒருத்தர் யூஸ் பண்ணிவிட்டால் அடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் தான் இங்கே வந்து சமூக நீதி வந்து சமநிலைப்படுத்தப்படும். இல்லாட்டி ஒரே ஆள் ஒரே குடும்பம் அவர் தொடர்ந்து பயன்படுத்துவதற்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இந்த சமூக நீதி இந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த அப்படின்னு சொன்னால் கிடையாது. வந்து பார்த்தா இடஒதுக்கீடு முன்னாடி இடஒதுக்கீடு ஆனவங்க இப்போ நல்லா பெரிய அளவு இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா இது எல்லா கம்யூனிட்டிலுமே இப்போ ஜென்ரல் கேட்டகரியில் மட்டுமே இடபிள்யூஎஸ் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இருக்க போகிறது கிடையாது, எல்லா கம்யூனிட்டிலுமே இருக்கலாம்.
எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசிலேயே கூட இந்த இடஒத் நிறையா கேட்டகரி இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி தீர்ப்புகள் அப்படிங்கிறது இந்த தீர்ப்புக்கு எதிராக சொன்னவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி தீர்ப்பு அடுத்து நிறையா விதிமுறைகளுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே அப்படி தான் சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், இப்போ இடபிள்யூஎஸ் வந்து இந்த ரிசர்வேஷன் கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. இனி வரக்கூடிய இடஒதுக்கீடு ஜெண்டர் கேட்டகரியில் இந்த தமிழக அரசில் 31% வந்தது, 21% ஜெண்டர் கேட்டகரி. அப்போ ஜெண்டர் கேட்டகரி லெவல் கம்மியாது, மீதி 10% இடபிள்யூஎஸ்க்கு போகுது. இப்போ இடபிள்யூஎஸ்க்குள்ளே வரவங்களுக்கு அது மிக மிக பயனுள்ளதாகவே இருக்கும். ஜென்ரல் அட்டன்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 10% கம்மியாக இருக்கும். ஓகேலாம், அப்போ இந்த இடஒதுக்கீடு எப்படி நமக்கு இனி பிற்காலத்தை எப்படி அவங்க பிளான் பண்ண போகிறாங்க, எப்படி நடைமுறைப்படுத்த போகிறாங்க, பின்னாடி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. வணக்கம் தமிழா. டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, போலீஸ், எஸ்ஐ மற்றும் அனைத்து வகை போட்டித் தேர்வுக்கும் பயன்படக்கூடிய வகையில் தமிழ் அகாடமி அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்தே தமிழ் அகாடமி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு ஃப்ரீ பிடிஎஃப்ஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரியஸ், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் தொடர்ந்து வழங்கப்படும். நீங்களும் இன்ஸ்டால் பண்ண நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.